பல்வேறு நாடுகளிலிருந்து மூத்த விளையாட்டாளர்கள் கலந்து கொண்டு நம்மளுடைய விளையாட்டுத்துறையின் வாயிலாக எப்படி நாடுகளுக்கு இடையான குறிப்பாக இந்திய சமுதாயத்திற்கு இடையிலான ஒற்றுமையை மேம்படுத்த முடியும் என்பதை காட்டியிருக்கின்றார்கள். இந்த டோர்னமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் 7 டீம் பங்கெடுக்கிறாங்க. அதுலயும் வந்து இந்தியால இருந்து 4 டீம், சிங்கப்பூர், மேடான் நம்ம டீம் ஒன்று. இன்றைய வரலாற்று பூர்வமான முதியோருக்கு என்ன காட்பந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற ஏற்பாட்டு குழு தலைவர் ASP ராஜன் அவர்களுக்கும் அவருடைய வாவசான் 2020 நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது 2வது ஆண்டாக நடைபெறுகிறது. இந்த விளையாட்டுப் போட்டியில் பல்வேறு நாடுகளிலிருந்து பெங்களூர், சென்னை, கோவா, கேரளா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா அப்படின்னு பல்வேறு நாடுகளிலிருந்து மூத்த விளையாட்டாளர்கள் கலந்து கொண்டு நம்மளுடைய விளையாட்டுத்துறையின் வாயிலாக எப்படி நாடுகளுக்கு இடையான குறிப்பாக இந்திய சமுதாயத்திற்கு இடையிலான ஒற்றுமையை மேம்படுத்த முடியும் என்பதை காட்டியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ராஜன் அவர்களுக்கும் மற்றும் இதில் பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. விளையாட்டுத்துறை மட்டுமே நம்முடைய இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை மேம்படுத்த முடியும் என்பதை மீண்டும் ஒரு முறை நாம் நிரூபித்திருக்கின்றோம். அதே நேரத்தில் இது போன்ற விளையாட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதில் மலேசிய விளையாட்டாளர்கள் மிகச்சிறந்தவர்கள் என்பதை படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கின்றது. இதில் பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற துணைப்பிருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக இந்த நல்ல விளையாட்டு அரங்கை தன்னுடைய சொந்த செலவில் நிர்மாணித்து விளையாட்டுத்துறை மென்மேலும் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பினை ஏற்படுத்திய டாக்டர் ரகு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். அனைத்து செய்திதான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஏசியன் வெத்தரன் டோர்னமெண்ட் வந்து 2வது ஆண்டாக வந்து நடைபெறுகின்றது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூரில் வந்து நடைபெற்றுச்சு. அதில் வந்து நாங்கள் வந்து ரன்னர் அப்பாக வந்தோம், 2வது வந்தோம். இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக டீம் வந்து வெத்தரன் டீம், பட் சம் லெவல் வி ப்ரிப்பேர் ஃபார் ஃபுட்பால். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தாய டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து நிச்சயமாக எல்லா மெம்பர்ஸ் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்சர்ஸ் எப்போது சொல்கிறது வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து சின்னதாக உதவி செஞ்சால் கூட அது பெரிய விஷயம், சரிங்களா? ஸோ அவர்களுக்கு இந்த வேலையில் வந்து பெரிய பெரிய நன்றி. இந்த போட்டி விளையாட்டை வந்து திறந்துட்டார் மாண்புமிகு டாக்டர் ஸ்ரீ சரவணா அவர்கள். அவருக்கு இந்த வேலையில் நன்றி. ஏன்னா அவரோட டைட் ஸ்கெடியூலில் வந்து இங்கே வந்திருக்காரு. அவருக்கு இந்த வேலையில் நன்றி. நாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக க்ளோசிங் செரமனி மரியாதைக்குரிய டாக்டர் தி மோகன் அவர்கள் வரவிருக்கின்றார்கள். இதே தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், இதே அட்மாஸ்பியரில் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி டோர்னமெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லா ஏற்பாடும் ஆம்புலன்ஸ் வரைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டோம், இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம், அந்த மாதிரி ஒரு வெல் ப்ரிப்பேர். வந்த டீமுக்கு வந்து ஹோட்டல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியாச்சு, டிரான்ஸ்போர்ட், சாப்பாடு, இன்றைக்கி ராத்திரி வந்து இரவு நம்ம டின்னர் கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏற்பாடுகள் வந்து எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வேலையில் மீண்டும் மீண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பான்சர்ஸ்க்குலாம் நம்ம நன்றி சொல்லணும். ஸோ என்னோடய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 கோஆர்டினேட்டர்ஸ், மெயின் கோஆர்டினேட்டர்ஸ் இந்த தெடலேருந்து வெளியே என்னென்ன ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து சிறப்பாக வந்து நமக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே வேலையில் இன்றைக்கி நீங்கள் ஐஆர்சி ஏரியாவில் பார்த்தீங்களா வந்து சகோதரர் டத்து ரகு மற்றும் அவங்களோட மேனேஜ்மெண்ட் சைட்லாம் பார்த்திங்களா முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்மூத்தாக செய்ய முடிஞ்சு. ஸோ மீண்டும் வி லுக்கிங் ஃபார் நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த டோர்னமெண்ட் எந்த ஊரில் நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 7 டீம் பங்கெடுக்கிறாங்க. அதுலேயும் வந்து இந்தியாவிலேருந்து 4 டீம், சிங்கப்பூர், மேடான் நம்ம டீம் ஒன்று. ஸோ மொத்தம் 7 டீமு. இந்தியாவிலேருந்து வந்து லாஸ்ட் இயர் வந்து பெங்களூரில் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வி எக்ஸ்பெக்ட் மோர் டீம்ஸ் டு கம் இன் கம்மிங் ஃபியூச்சரில் வந்து நிறைய டீம் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த டோர்னமெண்ட் வந்து சிறப்பாக நடைபெறுகின்றது, நடைபெறும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.